இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நானும் பத்ரி சார் வந்து, பத்ரி சார் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் தம்பி, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆனேன். பட் அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன், நிறைய இந்த ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா ப்ரொடியூசர்ஸும் அவங்க படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இல்லை எவ்வளோ கஷ்டம் படம் எடுக்கிறது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் பத்ரி சார் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏன் சார் எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, கஷ்டம் கஷ்டங்கிறாங்க, அப்படி என்ன சார் கஷ்டம் இருந்திருப்போம், நாங்கள் போகிறோம் பக்கா பிளான் பண்ணுறோம், சிக்ஸ் மந்த்ஸில் படத்தை எடுத்து முடிக்கிறோம் போய் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனோம். ஆனால் டே நைட் பிளான் பண்ணோம், உண்மையிலே அந்த ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு போனோம். ஆனால் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் தான் இன்றைக்கி. அண்ட் என் கூட வந்து இருந்து என்னை சப்போர்ட் பண்ண என் டெக்னீஷியன்ஸும் என் டீமையும் நான் தேங்க் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸு என்னோடய இதெல்லாம் பேசுகிறதுக்கு வரல, ஏன்னா இது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எனக்கு வந்து இத்தனை வருஷமாக ஒரு நடிகனை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி முத தடவையாக அவங்க எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு ப்ரொடியூசராக நான் இன்னும் பேசுகிறேன். அண்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நன்றி சொன்னேன்னா அது வெங்கட் சாருக்கு தான், ஏன்னா அவர் தான் எனக்கு முதல் படம் டைரக்ட் பண்ணார் பானா காத்தாடி. அண்ட் அன்னிலேருந்தே எனக்கு வந்து வெங்கட் சார் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். ஸோ என்ன இருந்தாலும் வெங்கட் சார் வந்து ஒரு நல்ல டேரக்டராக வரணும், ஒரு மிகப்பெரிய டேரக்டராக வரணும், ஏன்னா சினிமா பற்றி ரொம்ப நாலேஜ் இருக்குது அவருக்கு. அண்ட் அவர் 99லேயே வந்துட்டு ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் வேறு. ஸோ இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் எனக்கு வெங்கட் சார் மேலே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெங்கட் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா சொன்னேன். யுவன் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு யுவனோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் யுவனை நான் எப்போவுமே வந்து அங்கே வச்சு பார்ப்பேன், ஏன்னா ஒரு இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் எனக்கு யுவன் மேலே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெங்கட் சார் இது சொல்லும்போது யுவன் பண்ணால் நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யுவன் கிட்டே போய் கேட்க ஒரு மாதிரி இருந்தது, சரி என்ன நினைப்பார், பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தது. பட் ஓகே, அதெல்லாம் தாண்டி ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி யுவன் இந்த மாதிரி ஒரு படம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, இம்மிடியேட்டாக 100% நான் பண்ணுறேன், வாங்க சேர்ந்து பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கே எனக்கு இன்னொரு ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் பிரவீன் சார், ஸோ பிரவீன் சார் வந்துட்டு ஏற்கனவே நானும் பிரவீன் சார் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பிரவீன் சார் இல்லைன்னா வேறு யார் கூட எங்களால் போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னால் நினைக்கவே முடியாது. ஏன்னா பிரவீன் சார் வந்து ஒவ்வொரு வாட்டி நான் எங்களுக்கு வந்து டிலேஸ் இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது நாங்கள் பிரவீன் சார் எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா நிறைய ஐடியா ஷேர் பண்ணுவேன். அண்ட் பிரவீன் சார் வந்துட்டு ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ்ஸ்லையும் அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நம்ம லீடிங் லேடி மிஸ்டி, வெல்கம் டு த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மிஸ்டி. அண்ட் ஐ ஹோப் ஷி ஹேஸ் அன் அமேசிங் ஜேர்னி அண்ட் ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக வரணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அண்ட் டயலாக் ரைட்டர் ஆர்கே சார், ஸோ டே ஒன்லேருந்து பத்ரி சாரோட இருந்திருக்காங்க, அவங்க பண்ணியிருக்கிற ஷோஸ் அவங்க பண்ணியிருக்கிற படத்தில் எல்லாத்துலேயும் அவர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பவன் சார், பவன் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டிசைன் பண்ணும்போது எங்களுக்கே ஒரு 10,000 ஐடியா இருந்தது மைண்டில், அது வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது அவர் வந்து அதை ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு அவரோட க்ரியேட்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்து இது இன்ட்யூஸ் பண்ணார். அண்ட் இங்கே பார்க்குற டிசைன்ஸ் அண்ட் இங்கே பார்க்குற போஸ்டர்ஸ் எல்லாமே அவர் பண்ணது தான். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் சேத்தன் சார் சொன்ன மாதிரி அவர் ஃபேமிலி, ஸோ நான் தேங்க்ஸ் கூட அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஆல் தேங்க்ஸ் டு யூ சேத்தன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சார், ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் சார், ஏன்னா நாங்கள் படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டோம். அண்ட் ஒரு சில காரணத்தினால நம்மளுக்கு ரிலீஸஸ் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. அண்ட் தள்ளி போனதுக்கு காரணம் வந்து அது எங்கள் மேலேயும் தப்பு இல்லை, எங்கள் பிளானிங் மேலேயும் தப்பு இல்லை, பட் வேறு தவறுகள் நடக்கிறதால நம்மளால் வந்து ஒரு படத்தை வந்து ஆன் டைம் நாங்கள் சொன்ன டேட்டில் வந்து வர முடியல. அண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. அண்ட் பட் அதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. அண்ட் ஆல் சக்ஸஸஸ் டு ஆல் தி ஃபிலிம்ஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம போதா ஆகாத வந்து நானும் வெங்கட் சார், இப்போ வெங்கட் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் பண்ணுன்னு தான் ஒரு ஆஸ்பெக்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு ஒரு பர்சனாக எனக்கு என்ன ஃபீல் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி சரி ரொம்ப நாளாக வந்து ஒரு சீரியஸான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்குமே ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னராக பண்ணுவோம், சரி போய் உட்காந்து ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம்.
அண்ட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல படம் எடுத்திருக்க சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ அகேன் வெங்கட் சார். அண்ட் முக்கியமாக வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் முக்கியமாக வந்து என்னோடய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் வந்து 29 ஜூன் ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதர்வா க்வெஸ்சன் சார். அண்ட் முக்கியமாக நிக்கில் சார், நிக்கில் சார் பற்றி சொல்லி ஆகணும். டே ஒன்லேருந்து அவர் தான் என் கூட இருந்திருக்கார். ஹீ இஸ் மோர் லைக் அ காட் ஃபாதர் டு மீ. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு நிக்கில் சார். அண்ட் இன்றைக்கும் அவர் எங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் க்வெஸ்சன்ஸ். இல்லை சார், படத்தோட இல்லை சார், செம்ம போத ஆகாது அப்படின்னு சொல்லி டைட்டில் தான். நாங்கள் டைட்டிலே என்ன சொல்லியிருக்கோம்னா, செம்ம போத ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த படத்து மூலயமா எந்த ஆல்கோஹாலிசமோ இல்லை ஸ்மோக்கிங்கோ சப்போர்ட் பண்ணல. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சரக்கடிச்சு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். நம்மளே நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு ஆல்கோஹாலோ இல்லை எதனா ஒரு இதில் ஒரு ஸ்டூப்பிடான டிசிஷன் எடுத்துருவோம், அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம், எதுக்குறா இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு சின்ன நோட்டை வச்சு தான் இந்த கதை. எதுங்க சார், அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் சார். இல்லை இல்லை சார், ஐடியா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தான். ஸோ என் படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு படமே நான் வந்து இன்னொரு ஒரு ஹீரோவை வச்சு பண்ணிருக்கலாம். ஆனால் நான் ஏன் பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலேயே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்போம். ஏன்னா இன்னொரு ஹீரோ வச்சு நம்ம பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு நமக்கே தெரியாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன வச்சு பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறது தான் ஆசை எனக்கு. இன்னும் கல்யாண வயசே ஆகலை சார் எனக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நடிகர்கள் திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்களா? நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கீரன் .in-ல படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுகிறேன்.